திருமணமான அடுத்த நாளே இப்ப விக்கி அவரு ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதியிருக்காரு இத பார்த்து நயன்தாரா அவங்களும் குடும்பத்தினரும் ரொம்ப அதிர்ச்சியாகி போயிட்டாங்க ஒட்டுமொத்த தமிழகமே இந்த கடிதத்தை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாளே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இப்பவே மன்னிப்பு கடிதத்தை எழுதுறாரு அப்படின்னு சொல்லி எதுக்காக அந்த கடிதத்தை எழுதினாரு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத முழுமையா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாவே விக்கே நயன்தாரா இவங்க ரெண்டு பேருக்குமே கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம் அதிகமா இவங்களை கோவில்கள்ல பாத்திருப்போம் அதுவும் இந்த வருடம் முழுக்க முழுக்க நிறையவே கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்க கோவிலுக்கு போறது மட்டும்தான் எங்களுக்கு நிம்மதியை தருது கடவுள் தான் எல்லாத்துக்குமே துணை இருப்பார் அப்படின்னு நயன்தாரா அவங்களுக்கு ரொம்பவே கடவுள் மேல பக்தியும் அதிகம் அது மட்டும் இல்லாம திருப்பதி ஏழுமணியான் கோவில் சன்னதியில காலடியோட இவங்க போயிருக்காங்க திருமணம் முடிஞ்ச கையோட அங்க போனது எல்லாருக்குமே வந்துட்டு பரவாயில்லையே திருமணம் முடிஞ்சதுமே கோவிலுக்காக போறாங்க அதுவும் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப வேண்டுதலோட இந்த திருமணம் வந்துட்டு நல்லா நடக்கணும் அப்படின்னு அடிக்கடி அங்க போயிருக்காங்களாம் ஒரு வாரத்துல மட்டும் நாலஞ்சு நாள் அங்க போயிருக்காங்க வைக்கிறதுக்காக தான் அவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க திருப்பதியில் எவ்வளவு ட்ரை பண்ணியோ அவங்களுக்கு வந்து அங்க திருமணம் நடத்த முடியல அதனால ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் சென்னையில வந்து இந்த திருமணத்தை வச்சிருக்காங்க அப்பவும் மனசு கேட்கலையா ஆனதுமே உடனே கோவிலுக்கு போகணும் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்களாம் அப்புறம் வந்து போய் சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிருக்காங்க அங்க வந்து ஞாபகம் ஞாபகத்துல அவங்க வந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும் நினைச்சிருக்காங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் பாத்திருக்காங்க எந்த ஒரு கூட்டமும் இல்ல டக்குன்னு போய் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம்னு போயிருக்காங்க அந்த சமயத்துல கால்ல போட்டிருக்க செருப்ப கூட மறந்துட்டாங்க இந்த மாதிரி அவங்க மறந்துட்டு ஒரு டக்குன்னு போய் இப்படி புகைப்படம் எடுத்தது அங்க வந்து சர்ச்சை ஏற்படுத்திருச்சு ஏன்னா செருப்பு அணிஞ்சிட்டு அங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த காலனி பிரச்சனை இப்போ மிகப்பெரிய அளவுல எல்லா இடங்களையும் பேசப்படுது அந்த வகையில விக்கி அவரு இதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதத்தை கடிதத்தை எழுதியிருந்தார் நாங்கள் ஒரு வாரத்தில் எவ்வளோ முறை வந்திருக்கோம் திருப்பதியில் வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் ப நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே நடக்காமல் போயிருச்சு அதான் வந்துட்டு நாங்கள் திருமணம் முடிஞ்சது உடனே இங்கே வந்து கடவுள் தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்தோம் ஆனால் இப்படி வந்து ஒரு பிரச்சனையாகவும் நாங்கள் நினைக்கல சத்தியமாக நாங்கள் வேணும்னு பண்ணவே கிடையாது எங்களை அறியாமல் இந்த தப்பு நடந்துருச்சு இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகவும் ஆயிடுச்சு நாங்கள் இதை வேணும்னு செய்யவே கிடையாது நாங்கள் வந்து கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம் சத்தியமாக நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணவே கிடையாது யாராச்சும் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தால் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி விக்கி அவர் இப்போ வந்துட்டு ஒரு சில விஷயங்களை மன்னிப்பு கேட்டு எழுதியிருந்தார் நயன்தாரா அவங்களும் மன்னிப்பு கேட்டிருக்காங்களா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் நிறையவே பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் சொல்ல போனால் அவங்க சொந்தக்காரங்களுக்கு கூட இவங்க வந்து திருமணத்துக்கு யாரையுமே அழைக்கவே இல்லை அது ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு அந்த பிரச்சனை வேற இன்னொரு பக்கம் இருக்கிறதுனால ஏற்கனவே குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால இப்போ மறுபடியும் இந்த சர்ச்சை வந்திருக்கிறது இவங்களுக்கு ஒரு பக்கம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கா ஏதாவது நம்ம தெரியாம பண்ணிட்டோமோ அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்களா கடவுளுக்கு வந்துட்டு எல்லாமே நம்ம சரியா தான் செய்திருக்கோம் இதுல ஏதாவது நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு எல்லாம் யோசிச்சாங்களாம் இதை பத்தின தகவல் எல்லாம் இப்ப வெளியாகி இதுதான் இப்ப சமூக வலைதளத்திலும் அதிகமா பேசப்படுது இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்காங்க மேலும் பல தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க